ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் சேதுபதி ராஜாவின் பேரன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக ஒரு வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் சேதுபதி ராஜாவின் மூத்த மகள் விஜய நாச்சியாரின் வளர்ப்பு மகன் கார்த்திக் சேதுபதி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தனது தாயின் சகோதரிகளின் மகன்கள் தன்னை கடத்தி சென்று 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மிரட்டி பறித்துக் கொண்டதாகவும் இதுகுறித்து கொடுக்கப்பட்ட புகார் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இதுகுறித்து ஒரு வாரத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கை சாதாரண அதிகாரிகளை கொண்டு நடத்தினால் உண்மை தெரிய வராது என்பதாலும் டெபுட்டி கமிஷனர் தலைமையிலே ஒரு சிறப்பு குழு அமைத்து அவரது தலைமையிலே இந்த வழக்கை விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட கோரி நாங்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கில் அரசின் காவல்துறையின் கருத்தை அறிய வேண்டி அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மேற்படி சங்கரத் மகாஜன் அவர்கள் காவல்துறையினர் தன்னை கைது செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரிடமிருந்து 33 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கைப்பற்ற வேண்டிய உள்ளது. அவரை வெளியில் விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார். மேலும் மனுதாரரான கார்த்திக்கின் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உள்ளது என்ற காரணத்தினால் அவருக்கு முன்ஜாமீன் மனு அளிக்கக்கூடாது என்று நாங்கள் எதிர்மனு தாக்கல் செய்துள்ளோம். அந்த மனு வருகிற செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.